டபிள்யூஹெச்ஓ சார்பில் இது ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரிய அளவில் இது சம்பந்தமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த சூழல் என்பது இப்போது இல்லை. சொன்னதைப் போல இப்போ கேரளாவில் ஒரு 3 பேருக்கும், தெலுங்கானாவில் 1 பேருக்கும், டெல்லியில் 1 பேருக்குமாக இந்த குரங்கம்மையின் பாதிப்பு என்பது வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய சென்னையில் கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு மாதிரியான ஒரு முகத்தில் இருந்த அந்த கொப்புளம் அந்த மாதிரி எடுத்து புனேவுக்கு அனுப்பப்பட்டது. அங்கே பரிசோதனைக்கு பிறகு அது குரங்கம்மை இல்லை என்கின்ற வகையில் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைத்தது. ஓரளவுக்கு மன நிம்மதி. அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குரங்கம்மை முதல் பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த துறைக்கு இட்ட கட்டளை அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களையும் தீவிரமாக கண்காணிக்க சொன்னார்கள். அந்த முதல் நாடு என்பது அன்றைக்கே ஒரு முதல் நபருக்கு அறிகுறி ஏற்பட்ட அன்றைக்கே சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு நானும் துறையின் செயலாளரும் டிபிஹெச் போன்ற உயர் அலுவலர்களும் நேரடியாகவே சென்று குரங்கம்மைக்கு என்று ஏற்கனவே அந்த பன்னாட்டு விமான நிலையங்களில் கொரோனா பேரிடருக்காக கண்காணிப்பு பணியில் இருக்கிற மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் மூலம் அனைவரையும் பரிசோதிப்பது, அதேபோல் வெளிநாட்டு விமான நிலையங்களில் வருபவர்களை 2% ரேண்டம் ஆர்டிபிசிஆர் என்கின்ற வகையிலான பரிசோதனை இது தொடர வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனைகளோடு கூடுதலாக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு முகத்திலோ அல்லது முழங்கை கீழேவோ ஏதாவது கொப்பளங்கள் மாதிரியான மாற்றம் இருந்தால் நேரடியாக ஒவ்வொருவரையும் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டு வந்தோம். அந்த வகையில் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது 63 நாடுகளில் பரவ தொடங்கி இருக்கிறது. குரங்கம்மையின் பாதிப்பு என்பது 63 நாடுகளை கடந்திருக்கிறது. எனவே மீண்டும் நாங்கள் கடந்த வாரம் சென்னையிலும் கோவைக்கும் நேரடியாக சென்று விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படுகிற கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்திவிட்டு வந்திருக்கிறோம். கேரளாவின் 13 பார்டர்களிலும் தமிழகத்திற்கும் கேரளாவுக்குமான அந்த எல்லைப்பகுதிகளில் இருக்கிற 13 வழிகளிலும் அது தரை வழியாக வந்தாலும் 2 சக்கரம், 3 சக்கரம், 4 சக்கர வாகனம் எப்படி வந்தாலும் வருபவர்களை கண்காணிப்பது, குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகம் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. அவளுடைய முகங்களிலோ அல்லது முழங்கைக்கு கீழேயும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது என்பதை கண்காணிப்பதும் ஒவ்வொருவருக்கும் ஸ்டாச்சுரேஷன் பரிசோதனை செய்வது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வரை தமிழகத்தில் அந்த குரங்கம்மைக்கான பாதிப்பு இல்லை. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இப்போ சொன்னது தான் மாஸ்க், ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸு, வர்றவங்க முகத்துலேயோ முழங்கைக்கு கீழவோ ஏதாவது தழும்பு இருக்கான்னு பார்க்கறது, அது இல்லாமல் 2% ரேண்டமாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனை, இது போதும். 13 பார்டர்லேயும் வர அந்த தரை வழி அந்த நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எங்கெல்லாம் பார்டர் இருக்கோ அந்த 13 பார்டர்லேயும் பண்ணுவோம். இல்லை, குறிப்பாக கேரளா ரயிலை மட்டும் பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லா ரயிலையும் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. கேரளாவிலிருந்து வருகிற ரயில் மற்றும் உள்நாட்டு விமானங்களையும் கூட பரிசோதிக்க சொல்லியிருக்கோம். எல்லாருக்குங்க இல்லை இல்லை, டெஸ்ட்னா நான் சொன்னது மாதிரி தான் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற ஒரே மாதிரியான ரூல் என்னென்னா ரேண்டமாக 2% எடுப்பது, அந்த வகையில் தான் எடுப்போம். குரங்கு காய்ச்சலை பொறுத்தவரை 100% பார்ப்போம். குரங்கம்மையை பொறுத்த வரைக்கும் வர்ற பயணிகள் 100% எல்லாரையும் பரிசோதிப்பாங்க. அதில் அதிகபட்சமாக பரிசோதனை என்பது ஃபீவர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ், இது ஸ்டாச்சுரேஷன் டெஸ்ட்டு, முகத்துலேயும் முழங்கைக்கு கீழவும் ஏதாவது கொப்பளங்கள் இருக்காங்கிறத பரிசோதிக்கிறது.